எத்தனையோ திரைப்பட பாடல்கள் வந்தாலும் நமது காலத்தால் அழியாத நாட்டுப்புற பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் ரசிக பெருமக்களுக்கு ராம்ஜி கேசட் வழங்கும் புதிய ஒலிநாடா கோடாங்கி பேயாட்டத்தை இப்பொழுது கேட்டு மகிழுங்கள். ஒன்பது கம்பளம் 48 வாய் 50 சமுக்களம் யாருக்கும் ஜோசியம் பார்க்கணுமா, குறி பார்க்கணுமா, ரேக பார்க்கணுமா, கை பார்க்கணுமா, வாடகை மூடி படுக்கவா, என்ன வர போக்கல வார வரத்துல அம்மா அம்மா ஆறு வீட்டுக்காரு குழந்தையா கொடாங்கி போன குழந்தையாளா கொம்பம் இருக்கானா கொம்பம் இருக்கார்கள் இருக்கார் கொம்பம் இருந்தா கோபடு என்ன விசேஷம் என்ன விசேஷம் எங்க அக்காளுக்கு சுகம் இல்ல யாருக்கு எங்க அக்காளுக்கு மேலே சரி இல்ல அம்மா என்ன சொல்லுது அம்மா உன்னை தூக்கி போட்டு அறுக்க சொல்லுது என்ன வேணும் என்ன செய்யுது எனக்கு இல்ல எங்க அக்காளுக்கு ஒக்காளுக்கு 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 அக்காளுக்குங்க நீ அவன் ஒக்காளுக்கு ஒக்காளுக்குங்க ஒக்காளுக்கு உடம்புக்கு சரியில்லை அதனால இந்த கோடங்க தேடி வந்திருக்கு மண்ணில மனையில மனையாண்ட பூமியில கண்ணீர் நாவரை திட்டும் வரப்பாடு செய்வன கோளாறு இருக்குது எத்தனை கோடங்கிய பாத்துருப்பேன் தீர்ந்துருக்காது ஒண்ணும் தீர மாட்டேன் கேக்குறியா நம்மளோட ஊர் உனக்கு தெரியுமா தெரியாத எந்த ஊர் தீர்ந்திருக்காது பல கோடாங்கிய பாத்துருப்பேன் 10 ரூபாய் செலவழிச்சிருப்பேன் இந்த கோடாங்கி பத்தி உனக்கு தெரியாது இந்த கோடாங்கி காலு வச்ச இடம் கட்ட மண்ணு இவன் காலு வச்ச இடம் கட்டம் பண்ண கட்ட மண்ணு கூட நல்லா இருக்கும்னு சொன்னேன் தீராதன் கூட நல்லா இருக்குமா சரி தீராதன் வாய் தீந்துரும் கேக்குறியா தீத்துருமா சரி அதனால உனக்கு 5 வீதம் செலவில்லை இந்த கோடாங்கி 10 100 கொடுக்க வேண்டாம் உனக்கு 5 வீதம் செலவில்லை உன் வீட்டுல தானியம் போட்டிருக்கியா தானியம் கேக்குங்களே என்ன ஒரு செலவு இல்ல ஒரு செலவு இப்ப கொஞ்சம் தானியத்துல வந்து நிக்கும் கேக்குறியா கோடாங்கி அந்த அதை வச்சு கழிச்சா கண்ணீரை நாவரை திட்டு முறப்பாடு இத்தனையும் தீந்துருமனு சொல்லுது சரி உன் நெல் இருந்தா கொண்டுட்டு வா கோடாங்கி நெல்லுதான் இருக்கு கொண்டுட்டுமா கொண்டுட்டு வா சரி நான் கொண்டு வந்துட்டேன் இது என்ன நெல் இது வந்து 20 ஐயா 20 கோடாங்கி 20 ஆமா 20 ஆத்தா 10 சாப்பாட்டுக்கு ருசியா இருக்கும் சங்கடப்படாத இதை வச்சு கழிச்சிருவோம் சரி இனி உனக்கு 5 வீதம் செலவில்லை துட்டு செலவில்லை அதோட போயிரும் போல அண்ண லட்சுமி ஆராச காதார காரியம் தங்க குணத்துக்கு தர்ம குணத்துக்கு சும்மா பாக்க கேக்குறையா உனக்கு 5 வீதம் செலவில்லை ஒரு நிறம் தண்ணி கொண்டுட்டு வா நான் கொண்டு வரேன் கொடாங்கி நான் கொண்டு வந்தாச்சு கொடாங்கி கேக்குறையா அதனால ஒக்காளுக்கு வெளில போயிட நான் தீர்த்து கொடுக்குறேன் இன்னும் உனக்கு 5 வீதம் செலவில்லை மச்சான் செலவே இல்லங்க ஒரு செம்பு தண்ணியோட போது பொழுக்கு போயிரும் போயிரும் இந்த கோடாங்கி 10 100 கொடுக்க வேண்டாம் சரி நீ பல கோடாங்கிய பாத்துருப்ப பழம் இல்ல பழம் கிடையாது அதனால நான் தீர்த்து கொடுக்குறேன் இந்த நிறசெம்பு தண்ணியில வச்சு சரி இதை வச்சு கழிச்ச உங்க அக்காளுக்கு உடம்பு செல்லால போறோம் அதான் கேக்குறியா கேக்குறேன் இனி உனக்கு 5 வீதம் செலவில்லை ஒடுக்கடிச்சு போற போக்கல வார வரத்துல முக்கு 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 எவ்வளே மச்சா முக்குன்னு என்ன மச்சா அந்த 3 வந்து ஒரு இடத்துல முக்குதுவாரு ஆமா முக்கோண ரோடு அந்த சந்திக்கு நேர முச்சந்தி பாதையின முச்சந்தி பாதையின உனக்கு தெரியுமா 3 போக்கல என்ன கேக்குறியா ஆட்டோட ஓட்டா மாட்டோட ஓட்டா பொண்ணோட ஓட்டா பொருளோட ஓட்டான்னு இருக்கு சரி உள்ள உன்னோட போட்டான்னு இருக்கா மச்சா என்னோட போக வேண்டாம் உங்களோட ஓட்டுமே அதான பார்த்தேன் கேக்குறியா உனக்கு 5 வீதம் செலவில்லை கோடாங்கி 10 100 கொடுக்க வேண்டாம் கோழி முட்டை வச்சிருக்கியா மச்சா கோடாங்கி நல்ல கோடாங்கன்னு டெஸ்ட் பண்ணி பாக்கணுமே ஆமா நம்ம ரெண்டு பேரும் கோழி முட்டை இல்லன்றுவோம் கோழி முட்டை இல்லன்றுமா அவன் உத்த செய்தி சொல்லுதான் நான் பாப்பேன் பாத்துருவோம் கோடாங்கி எங்க வீட்டுல கோழி முட்டை கிடையாது கோடாங்கி கிட்ட இல்லைன்னு சொல்லாத போய் சொல்லாத பொரியசமும் பாவம் பிடிக்க போது கேக்குறியா வடகண்ட மூலையில இப்ப முட்டை இல்லன்னா அப்புறம் எங்க இருந்து உணவு கொடுக்க சொல்லலாம் வடகண்ட மூலையில
ஒரு குச்சிலக்குள்ள சரி கோழி நேத்து அடை வச்சிருக்கியா? ஏ மச்சான் எப்படியே பாத்துக்கிட்டானே, கோடங்கில அதான் பாத்துருக்கான் கரெக்டா சொல்லிட்டானே. அதுல 11 முட்டை இருக்கு, 11 முட்டை இருக்கு, அதுல 9 முட்டையை கொண்டாந்து வச்சிருக்கோம். சரி இவங்க வாங்கிட்டு போய் நல்லா ஆம்லெட் போடுறதுக்கு பாக்கலாம். கேக்குறியா? எடுத்து வரட்டுமா முட்டைய? எடுத்துட்டு வா. சரி கொடங்கினே முட்டை கொண்டு வந்து. எத்தனை முட்டை வச்சிருக்கிற? 9 முட்டை வச்சிருக்கேன். 9 முட்டை வச்சிருக்கேன். கீழே வைக்கும் போது சக்கமலை நினைச்சு வச்சுக்கோ. சரி ஆனா 9 முட்டை வச்சிருக்கேன், ஆனா கீழே வைக்கும் போது ஒரு முட்டை தவறிட்டா. சரி இவன் மச்சானா? ஆமா மச்சான் மச்சான். 8 நாளைக்குள்ள பொட்டுன்னு போயிருவான். ஏன் மச்சான் என்ன முட்டையை உடைக்காம நான் வைக்கணுமா? சரி வச்சிருட்டுமா? வச்சுட்டா என்ன செய்வான்? இல்லட்டா நீங்க இறந்துருவீங்களா? நான் இறந்துருவானா? ஆமா இவனை பதையாம நான் இறக்க மாட்டேன். கீழே வைக்கிறியா? வைக்கட்டுமா? வை. அப்படி ஒண்ணு முட்டை போடுதா, ரெண்டு முட்டை போடுதா, மூணு முட்டை போடுதா, நாலு முட்டை போடுதா, அஞ்சு முட்டை போடுதா. ஐயா கொம்பே அண்ணன் லட்சுமி ஆசாரக்காரி உன் தங்க குணத்துக்கு சும்மா பார்க்கேன், தனிச்சு வை. ஆ தனிச்சு தான் பையா வை. ஏழு போடுதா முட்டை, எட்டு முட்டை போடுதா, ஒன்பது ஆடா வாழை வெட்டி பொட்டுன்னு போட்டுட்டாடா கீரி இருச்ச. எத்தனை கீரி? உன் வாயில கீரி 9-8 முட்டையை கரெக்டா வச்சிருக்கா, ஒரு முட்டையை உடைச்சிட்டா. நீ கேக்குறியா? முட்டை உடைச்சினால பல கோளாறு இருக்குது. சரி நீ 8 நாளைக்குள்ள பொட்டுன்னு போயிருவே. வீட்டுக்கு வந்துருவா சொல்லாத வீடெல்லாம் பொல்லாம போயிரும். கேக்குறியா? இருந்தாலும் என்கிட்ட ஒரு தகடு இருக்கு. என்ன தகடு? 41 வச்சு பூஜையில வச்ச தகடு அடியங்கிட்ட இருக்கு. கண்ணீரை நாவரை திட்டு முறப்பாடு செய்வன கோடால அத்தனையும் தீந்து போவோம். சரி கேக்குறியா? பக்கத்து ஒரு பண்ணியாருக்கு செஞ்ச தகடு. ஆனா உன் தங்க குணத்துக்கு தர்ம குணத்துக்கு நான் சும்மா தாரேன். அதையும் சும்மா தரமிட்டான். ஏன் மச்சா ஒரு செலவு இல்லைன்னு சும்மா தாரேன். சும்மா தரமிட்டான். சரி பார்த்தா பாத்துட்டு பாருங்க. கேக்குறியா? உனக்கு 5 வீதம் செலவு இல்ல. அந்த தாயத்தை கெட்டுது அன்னைக்கு. சரி கிழக்காக்க வச்சு கட்டும் போது சக்கமலை நினைச்சு ஒரு 101 மட்டும் காணிக்க கொடுத்துரு. உனக்கு 5 செலவு இல்ல. இவன் கோடாங்கி வேலை ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? என்ன மச்சான் ஒரு செலவு இல்ல ஒரு செலவு இல்லனா இப்ப 101 காணிக்க வேணுமா? உனக்கு நம்பிக்கை? 1 ரூபா புழுவி இவன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிரா. இப்படி எத்தனை பேரும் அழையுதாங்களா மச்சான்? இவன் இவனை மாதிரி கணக்கு இல்ல, கணக்கே கிடையாது. கேக்குறியா? உனக்கு கொடுக்க முடியலன்னா வேற கோடாங்கிய பாரு. இல்ல இல்ல நாங்க தாரம் கோடாங்கி கொடுக்கறியா? அந்த 101 கொடுக்கலனாக்கி அவனுக்கு கோடாங்கி வேற கோடாங்கி பாக்கலாம். நீங்க மச்சான் சொல்ல நீங்க கேட்காதீங்க, எனக்கா வேண்டி பாருங்க கோடாங்கி கொடுக்கறியா? முக்கால சத்தியம் செய்வோம். அடுத்த வருஷம் இந்த கோடாங்கி செத்து விளைச்சு வருவேன், ஒரு ஆம்பளை குட்டி ஓடும். ஆம்பளை குட்டி ஓடுவானால உன் பஞ்சாதிக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படியே சொல்லு. கேக்கலையா? அது சக்கமா வேற வீட்டுக்கோ. உன் குடும்ப பீடெல்லாம் தீந்துரும். என்ன நம்பிக்கை இருந்தா உன் பொண்டாட்டிய குளிப்பாட்டி வேற சீலை கழிஞ்சு அடியங்கிட்ட கொண்டாந்து வீடு அடிச்சு கழிக்கும். உங்ககிட்ட கொண்டு விடவா? இல்ல கொடங்க அக்கலை கூட்டிட்டு வரட்டுமா மச்சா? இவன் கொண்டு விடவா? இல்ல அப்படி சொல்லாதீங்க, அவங்க பேய் வர. பேய் அடிச்சு கழிக்கம்பா. பேய் வரட்டுயா? சந்தேகப்படாத. சரி அவங்க கூட்டிட்டு வா. ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? எனக்கு பொண்டாட்டி 5. ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? ஐயாவுக்கு பொண்டாட்டி, ஐயாவுக்கு பொண்டாட்டி எங்க அம்மா மட்டும்தான். உனக்கு கேட்டம்பா. எனக்கா? எனக்கு பொண்டாட்டி 5. 5 பொண்டாட்டியும் இருக்காளா? பிற இல்லாம நான் என்ன வாடகை விட்டுருக்கேன்? இல்லப்பா உன் குடும்பத்துல ஒத்துமையா இருக்காளா? இது வரைக்கும் ஒத்துமையா தான் இருக்கா. நீ வந்து எங்கன கால் வச்ச இடம் ரெண்டு ஆக்கிருதியோ? கோடாங்கி அப்படி சொல்லாத. 5 இது எது? இதுதான் நடு பொண்டாட்டி. நடு பொண்டாட்டினா அங்கிட்டு ஒன்ன விட்டு இங்கிட்டு ஒண்ண விட்டு ஊட. ஓ ரெண்டு ஒண்டாட்டிக்கு ரெண்டு 3 ஒண்டாட்டியை கட்டி 4 தரமா கட்டி இருக்கு. ஆமா ஆமா. அதனால புள்ள பச்சை கிளியா இருக்கு. பச்சை கிளியா தான் இருக்கும். பரவாயில்ல கோடை எம்மோ. என்ன கோடாங்கிக்கு ஒரு அடிக்கு ஒரு போனி கஞ்சி உடுப்பியா? தாரம் கோடாங்கி உனக்கு 5 வீத செலவு என்ன சொன்னமல்ல? நான் கேட்ட சாமான்லாம் கொண்டாந்து வச்சிட்டியா? சாமான் வேணுங்க பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. கா போனி கஞ்சி விடு. தாரம் கோடாங்கி என்னம்மா? என்ன கூட ஏன் மச்சான்? என்ன அவனுக்கு ஒரு அடிக்கு ஒரு போனி கஞ்சி கேக்கானே? இவனுக்கு கஞ்சி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு கஞ்சியை தான் குடிப்பான் போலுக்கு. சரி இருந்தாலும் பட்டினி பசிமா தானே வந்து கேக்கா. உங்க அக்காளுக்கு தாவலானா? சரி சரி குடுக்கறியா? நான் தாரம் கோடாங்கி. என்னம்மா என்ன கோடாங்கி சாப்பாடு? அம்மா இது என்ன கஞ்சி? இது வந்து கூழ். கூழ்
என்னது? இது வந்து கூழ். கூழ் இதுதான் பூல். பூல்? ஓ, கூழா? ஆமா கோடங்கி. ரொம்ப ருசியா இருக்கமா. என்ன? ஆனா கோடங்கி கேக்குறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டிய. என்ன அப்படி கேட்டுப்பட்டீ? கேப்ப பழைய கேப்பையா புது கேப்பையா? ஏ கோடங்கி, எங்க வீர் பெரும் பண்ணே, எங்க வீட்டுல ஏகப்பட்ட தானிய தோசை விளையும். தெரியுது, தெரியுது. ஆமா, அதனால எங்க மச்சான் என்ன செஞ்சிட்டாங்க, ஆளு கூப்பிட்டு கருது பிறக்கணும் சொன்னதுக்கு பத்து ஆளை கூப்பிட்டு கருது பிறக்கணும். பரவாயில்ல, களத்துல போட்டு அடிச்சேன் பாருங்க, களத்துல போட்ட கேப்ப உதுறான்னு சொல்லி கேப்பில கூறுவை டாப்ல இப்படி களத்துல போட்டு அடிக்க அப்படின்னு சொல்லி ரோட்டு கொண்டு வந்துட்டோம். ரோட்டு கொண்டாந்துருக்க மண்ணு பிடிச்சிருக்குமே. மண்ணு பிடிச்சு கேளுங்க, அந்த நேரத்துக்கு மழை வந்துருச்சு கேப்பை அள்ள போயிருக்கு. அதான் கேப்ப கருத்து பழசா போச்சு. கேப்ப பழசு, என் பானை புதுசு. பரவாயில்ல, அதுதான் ரொம்ப ஜாயிண்ட்ல விழுந்துருக்கு. பழங்காத பானை, ரொம்ப ருசியா இருக்கமா. புரிய தோக்கமா கோடாங்கி? எச்சரிக்கா, எச்சரிக்கா. அடி சந்தன மாறி சன மாறி தைய நல்ல முப்புடாதீ, வீர பகவதி வண்டி மலர்ச்சி மெய்குழலா வட பத்ரகாளி, யாண்டமெல்லாம் நிறைந்த வேளே யாங்கள ஈஸ்வரி கல்வநாயகி, ஆத்தாடி வந்துடுமோ ஐலாண்ட பூவதியே, இந்த மண்ணில மனையிலே இந்த மனையாண்ட பூமியிலே கண்ணீரினாவேராம் திட்டு முறப்பாடாம் செய்வன கோளாரா. அடிய நிறுத்தல. என்னப்பா தயலி செய்வனே வீட்டுக்கு வந்து வைக்க வந்துட்டா? செய்வன இல்லப்பா, உன் குடும்பத்துல இருக்கான்னு கேட்டேன். இருக்கா? ஆமாப்பா. தாலி ஒழுங்காடி, செய்வனே வீட்டுக்கு வந்து வச்சா பெட்டி பேச்சு போடுவேன். கேக்குறியா? கேக்க. உன் பொண்டாட்டி சரி என்னைக்காவது ஒத்தையில வெளியே போனாளா? நானும் கூட போவேன். நீ கூட போவியா? ஆமா. இல்லப்பா, வெள்ளி சீவாக்கி தானா போய் தானா வராளா? இல்லே, வேற தானா போயிட்டு தானா வரான்னு பத்து பேரை கூட்டு போயிட்டா வருவா? இல்லப்பா, தானா போய் தானா வரும்பொழுது புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவா? அது புலம்புவா. தலையை விரிச்சு போட்டு வராளா? விரிச்சும் போட்டு வருவா, ஒரு நேரம் அவுத்தும் போட்டு வருவா, ரெண்டும் ஒண்ணுதான். ராத்திரி 12 மணிக்கு படுக்கலையில சரி பல்ல நின்னு கடிக்காளா? அது கடிச்சாடப்பா. நீ தானாவா புருஷன்? வேற நான் தான். நீ தானாப்பா? வேற நீயா? மாமான மச்சாங்களா? சொல்லுவா. மச்சன அண்ணமங்களா? ஆமா. அண்ணன தம்பிங்களா? அப்புறம் தம்பிய புரிஞ்சம்னா சொல்லுவா? உன்ன என்னைக்காவது வெள்ளி சீவாக்கி விளக்கு மாதிரி போட்டிருக்காளா? அதெல்லாம் டெய்லி போடுவோம். அதுதான்ப்பா, குறி ஒரு கா போல கஞ்சி விடுமா? என்ன கொடங்கி தரம் கொடங்கி, இவன் போமன வெறுவிட ஆக்கிடுவான் கஞ்சி கஞ்சி. இந்த மண்ணில மனையில என்னப்பா கோளாறு, சண்டி மாடா என் நொண்டி மாடா என் சப்பாணி மாடா ஏ கொம்பேரி மூக்கா. என்ன மச்சான், எவ்வளவு எத்தனை தடவை பாம்ப கொண்டு உள்ள விட்டோம்னு வச்சியா? பாம்பெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டுட்டா? தாலி கொம்பேறி மூக்கனை கொண்டு உள்ள விட்டான். என்னப்பா என்ன தாலி பாம்பால கொண்டு விட சொன்ன? பாம்ப விட்டானா? என் கையில இருக்குது. என்னது பாத்தியா? என்னது மாயாங்காண்டி யசாமி, மாயாங்காண்டி யசாமி. யசாமி நடந்ததப்பா, யசாமி சொல்லுங்கடா, யசாமி சொல்லுங்கடா, யசாமி சொல்லுங்கடா. ஏ கொண்டு வாடா யசாமி கோட்டைக்குள்ள, யசாமி கோட்டைக்குள்ள, என் குறிமுகத்தில் யசாமி வந்து என்ன உள்ள இருக்க
நீ தாலி கட்ட நாள்ல இருந்து அஞ்சு ஒண்டாட்டில இவன் மட்டும் உன் மேல ரொம்ப பாசக்காரியா இருப்பான். பாசமாவும் இருப்பா, திடீர்னு மோசமாவும் மாறுவா. முன்கோவை இருக்கும். ஆமா, அஞ்சு நாளையே காங்கலைனா சரி, அஞ்சு நாளைக்கு உன் முன்னாடி தூங்க மாட்டா. வேற என்ன பக்கத்து வீட்டுக்காரனை பாத்துக்கிட்டு இருப்பா? இல்லப்பா, உன் மேல பாசம் இருக்கும். பாசமா இருப்பா. நீ தாலி கட்ட நாள்ல இருந்து சரி, உன் பொண்டாட்டி உன்னை எப்படி கூப்பிடுவா? ஏலி பொண்டாட்டி புரிஞ்சனை எப்படி கூப்பிடுவா? என்னப்பா என்ன, அத்தாம்னு கூப்பிடுவாளா இல்ல மச்சாம் கூப்பிடுவாளா? எப்பா உன் பொண்டாட்டி உன்னை எப்படி கூப்பிடுவா? அத்தா வாங்க மச்சா வாங்கம்மா. அத்தா வாங்க மச்சா வாங்க. நீ உன் பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவ? நீ தாலி கட்ட நாள் இருந்து உன் பொண்டாட்டி உன்ன அத்தா வாங்க மச்சா வாங்கம்பா. அப்படிம்பா, நீ எவ்வளவு கவிதாம்ப. கவிதாம்ப உன் பொண்டாட்டிய கூப்பிடு. எவ்ளே இவா என் அச்சா அத்தா மச்சாம்னு சொன்னா சரி, இது கருப்பு கிடையாது. அப்ப இது முனி? முனி கிடையாது. அப்ப மொட்டை? மொட்டை கிடையாது. அப்ப சரியான பொட்டை. உடம்புல உள்ள சேக்கு. சரி எப்பா, நீ மதுரை ஆஸ்பத்திரி ரெண்டு ஊசியை போட்டுக்கோ. அப்போ மாட்டாஸ்பத்திரி கூட்டி போட்டா? மாட்டாஸ்பத்திரி போட்டா புள்ள செத்து போவோம். தர்மாஸ்பத்திரி வேணும். சரி கூப்பிடுவோம் பொண்டாட்டிய. எவ்வளவு கவிதா நல்லா அணைச்சு கூப்பிடப்பா. இப்படி நான் கூப்பிடாரு கூப்பிடு. எப்படி எவ்வளவு கவிதா உங்களுக்கும் எப்படி அப்பந்தான் நீங்க விளையாம இலகி கூப்பிடணும்யா. எங்க கூப்பிடும் பாப்போம். கோடாங்கி வேலைய பத்தியா என்ன? எவ்வளவு கவிதானா பாதிச்சாலே அவுத்துட்டான். அக்கா சேலை அவுத்து பார்த்தாக்கோ. பிறவி இப்ப நான் கெட்டி வரட்டுமே? நீ கெட்டி வரவா. உள்ள பட்டு சேலை நூறு சேலை கட்டிருந்தா அவரு அது கையோட வந்துருச்சு. எங்க மச்சான் எப்பவும் பட்டு பட்டாத்த எடுத்து கட்டுவாங்க. இப்ப கூப்பிட பாவம் பண்டாட்டிய. எவ்வளவு கவிதா என்னல கோடாங்கியோ, நீதான் என்னத்தையோ உள்ள வச்சு இழிவிட்ட புள்ளைக்கு. நான் எழுவுனா? ஆமா. அது ஏல எங்கப்பா? ஏலங்க. அப்போ கூப்பிட்டு பாக்கட்டா? நான் கூப்பிட்டு பாக்க. எப்படி சொல்லுதுன்னு பாப்போம். ஏலதான் சொல்லுச்சப்பா? ஏலதான் சொல்லுச்சோ? ஆமா. எப்ப உனக்கு எந்த ஊரு, எதாயி எந்த தேசம், எதாயி எந்த தேசம், நீ எங்க இருந்து, எதாயி எங்க வந்த, எதாயி எங்க வந்த, எதாயி எங்க வந்த, ஊருகளை எதாயி சொல்லுதாயி, எதாயி சொல்லுதாயி, என் உத்தமிய எந்தனுக்கு முன்னாங்க. நான் யாருன்னு தெரியும் மாடா? நான் மாடம் இல்ல, கர்ப்பம் ஜுப்பம் இல்ல, மடக்குள்ள நடந்து வந்திருக்கான். ஏ கோணாங்கி, நான் யாருன்னு தெரியணும்னா நான் கேட்டதெல்லாம் நீ வாங்கி தருவியா? ஏதோ நீ மரத்தண்டுக்கு அப்பா கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறத கேள தரேன். நான் கிழக்க நல்லா விழுந்த சடை,
அந்த காலம் அட்டுழியம் செஞ்சிருக்கான்பா. அவன் அட்டுழியம் செய்ய போய்த்தான நான் வந்தேன்பா.
அவன் அட்டுலேயும் ஜெயிப்பதான் நான் வந்தேன். அவன் என்ன செஞ்சா? அவன் அட்டுலேயும் ஜெயிப்பதான் நான் வந்தேன். செத்துருப்பான அவன் தாளி செத்துட்டான். ஊரு கிழக்க சொந்த கிணறு தாப்பா அது இருக்கு. பாம்பூரி கிடந்து தண்ணி கிடஞ்சு ஒரு 12 வயது கண்ணி தண்ணி குடிக்க வந்தா. சரி ஏய் உங்க அப்பன் வாலிப முறுக்கு. சரி அவளை மோசடி செஞ்சு உள்ள தானிச்சிட்டான். அவ தண்ணி குடிக்க எதுக்கு வாரா? ஏய் சண்டாள போறா, தண்ணி குடிச்சுதாப்பாப்பா. என்ன ஓசக்கா கிணறு விட்டு வச்சிருக்கு? வாவியா? ஏய் என்ன அவன் உன் குடும்பத்தை இப்ப கொப்பு கொப்பா ஆடுதா? எங்க வீட்டுல மரமே கிடையாது. மரம் இல்லப்பா, சுத்தி பிடிக்காப்பா. என்ன தீக்கங்கா? ஏய் என்ன உன் குடும்பத்தை சுத்தி பிடிக்கா? சரி கேக்குறியா? கேக்க பொண்டாட்டிய. சரி அதாவது முடக்குறது அதான்பா. அப்படியா? ஆமா. சரி சுத்தி பிடிக்கா? பிடிக்கா. அதனால அதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கா அதாவது நீ செய்யதா செஞ்சுப்பியாப்பா? செய்தேன். அதனால உன் பொண்டாட்டி பிடிச்சு சரி கொப்பு கொப்பா ஆட்டுதான். ஆட்டுதான். எங்க வீட்டுல மரமே இல்லன்ட்டே? இல்லப்பா. அதனால அதுல இருந்து அவன் பொண்டாட்டி கீழே படுத்திருக்கா. படுத்திருக்கா? ஆமா. சரி இன்னும் எப்படி குணமாவணும்? அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பியா? வாங்கி கொடுக்க. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். நீ மறைச்சு பண்ண மாட்டியா? அதெல்லாம் வேண்டாம். நெல்லு எல்லாம் கொண்டாந்து வந்து வச்சிட்டியா? எல்லாம் வச்சுட்டேன். உடனே குறை செஞ்சாத? சரி நானும் குறை செஞ்சிருவேன். நீ குறை செய்ய வேண்டாம். உனக்கு வேணுங்க வாங்கிக்கிட்டு நீ அடிச்சிட்டு போ, ஆனா புளிட்டு மட்டும் போயிரு. அதெல்லாம் சரி தாய உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். அதான் வாங்கி தரேன். கிளி மொழியே பொண்டாட்டி வரும்பொழுது அந்த ஓடையில ஏறி அந்த ஓடைய ஓடையில ஏறி இறங்கிருக்கா? அந்த ஓடைய ஊருக்கு மேற்க தூக்கிட்டு போட்டாங்க. ஊருக்கு மாதிரி தூக்கிட்டு போனானா? ஆமா. ஏய் அந்த ஓடைக்குள்ள இறங்கி அவ ஏறி இறங்கும் போதாம்பா அதை தூக்கிருக்காப்பா. அப்படியா? ஆமாப்பா. அப்போ இது அந்த ஓடைக்குள்ள வச்சு நடந்த சம்பவம். அப்போ அந்த முனிராசனோட வேலை அவனோட வேலைதான் இந்த வேலை. அப்படியா? எதாய உனக்கு கேட்டதெல்லாம் வச்சிருக்குண்டாய வச்சிருக்கு. எங்க கண்ட தாய எங்க கண்ட? சருவன் நல்ல உருவம் கொண்ட கொடா.
சின்ன சிறு சொல்ல எல்லா தாய புள்ள எல்லோ நீ சீரழிக்க சொல்ல போறேன் பஞ்சாயத்தே ஊருக்குள்ள
உங்களுக்கு துணி வளவே மண்டையில மூளையில் என்ன குறையும் கிடையாது. ஒரு குறையும் இல்ல, நீ வீடு தங்காத குறை தான் குறை சொல்லுதா. அப்படியா? ஆமா. நெல் இறக்கி விறகு இறக்கி நிறைய இருக்கு பலதரக்கு, நெல் இறக்கி விறகு இறக்கி நிறைய இருக்கு பலதரக்கு, எல்லா சுகமே இருந்தும் என்ன குறை உங்களுக்கு ஈனாத அடிய ஈனாத இளவாள தண்டுகளை என்னோடு ஏடா சீவண்ணாதடி வெண்டுகளை அடிய ஈனாத இளவாள தண்டுகளை என்னோடு ஏடா சீவண்ணாதடி வெண்டுகளை தாலி கட்டி கணக்கு படி தாண்டிருச்சு வருதம் பத்தி முடிகளை உங்களுக்கு மோக வெறி தீரலையா முரண்டு மெத்த அடிய முரண்டு மெத்த பண்ணாதடி மூதேவி காலை முறிச்சிடுவேன் நான் பெரிய முங்கோவி அடிய முரண்டு மெத்த பண்ணாதடி மூதேவி காலை முறிச்சிடுவேன் நான் பெரிய முங்கோவி போராடி பணத்தை அள்ளி விட்டா இன்னொரு தீவாராடி அடியங்க அப்படி மீறி துரகம் செய்தா போராடி பணத்தை அள்ளி விட்டா இன்னொரு தீவாராடி காசை பறிச்சிடுவா கை விளங்கும்
காண விரும்புவான், உங்களே வெறுத்துக்கிட்டு இன்ன ஒரு பக்கம் திரும்புவான். வீரப்பு இருக்க மட்டும் தானே விரும்புவான், உங்களே வெறுத்துக்கிட்டு இன்ன ஒரு பக்கம் திரும்புவான். பாத்தியா என்ன சொல்லுதா? அதாவது அவ சொல்லுத கொஞ்சம் கேட்டுக்கோ. என்ன? அதாவது பணம் இருக்கிறது வரைக்கும் தான் உன்பா கூட இருப்பா. இருப்பா. பணத்தை பூரா பறிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் திரும்பிடுவாங்க. உடம்புல செம்பு இருக்க மட்டும் இருப்போம்னு சொல்லுதா? ஆமா, காசையும் பறிச்சிருவோம் சொல்லுதா? காசையும் பறிச்சுட்டு எல்லாம் உன்ன வெறும்பேல ஆக்கிட்டு போயிருவாங்க. காசு உன ஏன் காசு உனத்தை ஓடி போடுறேன்? குறையாரு பசம் ஏனே, இவளுக்கு என்ன குறை இருந்தா சொல்லணும். அவளுக்கு அதுல ஒரு பங்கு இருக்குல்ல பணத்துல. ஆம்பளை சொல்லி கேட்க வேண்டியதானே? நீ ஆம்பளை சொல்ல கேட்க வேண்டியதா? நீ தான் முறையில்லாம நடக்க. காசு பணம் போனா அல்லண்ண காடுகார வித்தாளண்ண, காசு பணம் போனா அல்லண்ண காடுகார வித்தாளண்ண, ஆசைய தீர்க்காவிட்டால் அவதரித்து லாபம் என்ன? ஆங்கிலைய அடிய ஆங்கிலைய பெண்ண கொண்டு வாரண்டி, அவளை ஆட விட்டு அழகு பார்க்க போறண்டி. அடிய ஆங்கிலைய பெண்ண கொண்டு வாரண்டி, அவளை ஆட விட்டு அழகு பார்க்க போறண்டி. சரிய குடிக்கிறதோ தாசி வீடு செல்லுறதோ, சரிய குடிக்கிறதோ தாசி வீடு செல்லுறதோ, தெரியாது என்று உங்க சிந்தையில் என்னலாம். தில்லு முள்ளுகளாம் மாமா, தில்லு முள்ளுகளாதிய நாளைக்கு செல்லாதே, செய்யும் திருத்தனங்களும் கொஞ்சம் நாளைக்கு நில்லாதே. மாமா தில்லு முள்ளுகளாதிய நாளைக்கு செல்லாது, செய்யும் திருத்தனங்களும் கொஞ்சம் நாளைக்கு நில்லாது. பாத்தியா என்ன திருட்டுத்தனம்கா? நோயாளிக்கு கண்டுகொள்ள சீமா போடும் கணவனை கண் கண்ட தெய்வம் கல்லானாலும், அடிய கல்லானாலும் கணவன் என்று நினைக்கடி. புருஷன் கையவன் என்றாலும் அவனை வணங்கடி, அடிய கல்லானாலும் கணவன் என்று நினைக்கடி. புருஷன் கையவன் என்றாலும் அவனை வணங்கடி. காசி வீடு செல்லாதீங்க, தட்டி செல்ல வையாதீங்க, காசி வீடு செல்லாதீங்க, தட்டி செல்ல வையாதீங்க, ஊசிய போட்டு உங்க உடம்ப கெடுக்காதீங்க. உள்ளத சொன்னா ஏமாமா, உள்ளத சொன்னா உடம்பெறியது தன்னாலே, நீங்க உணர்விங்க கெட்டதுக்கு பின்னாலே. ஏமாமா உள்ளத சொன்னா உடம்பு எரியுது தன்னாலே, நீங்க உணர்விங்க கெட்டதுக்கு பின்னாலே. பாத்தியா அவ எவ்வளவு சொன்ன, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டுக்கா. நீ கெட்டு போன விட்டாது திருந்து வாங்க. அவ சொன்னதான் சொல்லணுமுங்க. ஆமா என்ன இவ சொல்லுபடி நான் கேட்டு நடந்துருவானா? அப்ப நடக்க மாட்டோம்கா. ரொம்ப படிச்ச வேலை நெஞ்செழுத்த கொண்டவள, ரொம்ப படிச்ச வேலை நெஞ்செழுத்த கொண்டவள, வம்புகள் செய்தாயானா வச்சு உன்ன வாழ மாட்ட. வலிச்சிலவுக்கு அடிய வலிச்சிலவுக்கு காசுதார ஓடிப்போம், உன்னைய வளர்த்து விட்ட உப்ப வீட்டை தேடிப்போம். அடிய வலிச்சிலவுக்கு காசுதார ஓடிப்போம், உன்னைய வளர்த்து விட்ட உப்ப வீட்டை தேடிப்போம். எங்களுக்கு